எல்லாருக்கும் சம்பந்தமான பிரச்சனை எல்லாம் கலைக்கிறோம். நீங்க அப்படி என்ன சொல்லுங்க, நாங்க நிப்பாட்டுறோம். கேளுங்க. அடுத்தது கேட்ட உடனே சொல்லணும், தங்களுக்கு வாகனம் இல்ல என்ற ஒரு சட்டம் கேளுங்க. ஆனா நான் சொல்லிடுறேன் பல தடவை, நான் வாகனம் தான், நான் வா. ஆனால் என்னோட வார ஒரு பணியாளர், அவர் என்ன செய்யறாருன்னா ஒரு பத்து தூண் பாப்பா எட்டரைக்கு அடிமை வாகனம்னு சொல்லணும். ஆனா நான் எட்டரைக்கு வாகனம்னு விட்டுருவேன். ஆனா அவர் செய்யறது எட்டரை ஒன்பது மணியாகும் இந்த இடத்தை விட்டு வலிக்கிறது. அங்க போய் எல்லாம் தங்கடையிட்ட ஒரு பத்து மணிக்கு தான் வேலை ஸ்டார்ட் பண்ணணும். ஆனா ஒரு பத்து தூண் பதினோரு தூணா முடிஞ்சோட சொல்லினா வெயில் வெயில் அறிக்கணும். அப்ப நீ என்ன மிச்சம் நாளை பாப்பா? ஏன் தம்பி உங்களை பின்னரம்பல ஒரு மூணு மணி ரெண்டு மணி நாலு மணிக்கு பிறகு வந்தாலும் ஒரு நாலு மூணு போஸ்ட பார்த்தா கொஞ்சம் வேலை முடிக்கிறாங்க, ஐயோ உங்களால இனி ஏறாதுன்னு சொல்லணும். ஆனால் அவருக்கு வந்து முழுமையான சம்பளம் வழங்கப்படுதா, அதோட பன்னெண்டு மணி விட அரை சம்பளம் வழங்கப்படுதா என்பதை எனக்கு தெரியவில்லை. அதே மாதிரி தெளிவுபடுத்தவும் அதே நேரத்தில் இன்னொரு பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லி கேட்டால், வருஷம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள், அறுபத்தஞ்சு நாள் லீவு நாட்கள் ஒரு நூறு நாளா விடுவோம். சரி, இருநூத்தி ஐம்பது நாளை நாங்க போடுவோம். இருநூத்தி ஐம்பது நாளைக்கு பதிமூன்று உறுப்பினர்கள் ஏரியாவ சரியான முறையில வைங்க சொல்ற பதிமூன்று உறுப்பினர் கிராமத்தை வட்டாரத்தை அவருக்கு செய்ய முடியாம இருக்க பார்க்க முடியாம இருக்குமாக இருந்தாலும் சொல்லி சொன்னால் அவர் இங்க இருந்து என்ன செய்யற? ஏழைய நாளையில வேலை இல்லாத நாளையில இங்க என்ன செய்யற? வந்த ஒரு லைட்டை மட்டும் கிண்டி கொண்டு இதுவரைக்கும் எத்தனை லைட் அவருக்கு பார்த்திருக்கணும் கவனத்துக்கு எடுக்க வேண்டும். அதே மாதிரி மதிப்புக்குரிய செயலாளர் அவரும் இதை கவனத்தில் எடுத்து எனக்கு இந்த விரைவாக இந்த பிரச்சனையை முடித்து நல்ல விளை திறமணம் என்றதை கேட்டுக்கொண்டு எனது உதவியை நிறைவு செய்யும். இந்த வீதி விளக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விடயத்தை குறிப்பிட விரும்புகின்றேன். இதுல ஒரு விடயம் என்னன்னு சொன்னா, உண்மையில வந்து வாகன பிரச்சனை இருக்கு. உங்களது வாகன பிரச்சனை இருக்குன்னு சொன்னா, பிராந்திய சுகாதார சபைகள் பணிமனையில நிறைய ஆட்டோ இருக்குது. தமிழ்சாளர்களே, எங்களுக்கு வாகன பிரச்சனை இருக்குன்னு சொன்னா, பிராந்திய சுகாதார சபைகள் பணிப்பாளர் பணிமனையில சிறிய திருத்தங்களை மேற்கொண்டு ஓடக்கூடிய ரன்னிங் கண்டிஷன்ல ஆட்டோ இருக்கின்றது. அந்த ஆட்டோவை பெற்று நாங்கள் நல்ல கரியில அடிச்சு நாங்கள் அதை முற்றுமுழுதாகவே இந்த வீதி வெளிச்சத்தை அந்த பணியாளர்களுக்கு அதை நாங்கள் வழங்குவதன் ஊடாக இந்த பிரச்சனையை தீர்த்துக் கொள்ளலாம். இது முதலாவது விடயம். அடுத்தது வந்து, நாங்கள் வீதி வெளிச்சத்துக்காக போடப்படுகின்ற மின் குமிழ்கள் நான் நினைக்கின்றேன் வருடத்தில் மூன்று அல்லது முப்பது நாட்கள் மட்டுமே இருக்கின்றன. மிகுதி நாட்கள் முழுவதும் அது எரிவதை நாங்கள் காணக்கூடியதாக இல்லை. மக்களை பேக்காட்டுகின்ற நோக்கோடு தான் நாங்கள் அதை அந்த மின் குமிழ்களை பொருத்தோம் என மக்கள் பலர் பல இடங்களில் பேசுவதை நாங்கள் மட்டுமில்லை தாங்களும் அறிந்திருப்பீர்கள். அது மட்டுமல்லாமல், எங்களுடைய பிரதேச சபைக்கு முன்னால் இருக்கின்ற இந்த ரவுண்ட் போர்டில் இருக்கிற அந்த மின் விளக்கை கூட நாங்கள் இதுவரையும் திருத்த முடியாத ஒரு சபையாக இருப்பது மிகவும் மன வருத்தத்துக்குரியது. நாங்கள் மின்சாரம் தடைப்படுகின்ற போது எந்த நேரம் அடித்தாலும் மின்சார சபையால் வந்து அதை திருத்த முடியும் என்றால், மழை நேரமாக இருக்கலாம் அல்லது இரவு நேரமாக இருக்கலாம் அல்லது வெயில் நேரமாக இருக்கலாம், அதற்காக பணிக்கப்பட்ட பணியாளர்கள் அந்த மின் விளக்கை பொருத்துவது மிகவும் சிறப்புடையதாக இருக்கும். வாகனம் இல்லை,
प्रदेश उप अलवाल प्रदेश मिनसार सब नीति मिनिस्ट्री
நான் எம்மிட்ட ரெக்ட் ஆயி இங்க ஒரு இடத்துல ஆட்டோ இருக்குது உங்களுக்கு அத பெற்ற தாங்கனே எம்மிட்ட கண்டாலும் அப்படி கேங்க சரி அப்படி சரி சரி என்ன उन्मे